எந்த விஷயத்த சொல்லாதன்னு சொல்லி உன்கிட்ட சொன்னனோ நீ அதே போய் சொல்லிட்டீங்கயா தெரியுமா ஆமா அது நீங்க பண்ண தப்புன்னு கிடையாது அவளை நான் கெட்டனே பத்தியல அது நான் பண்ண பெரிய தப்பு சரி சரி நம்ம இதில் நிறுத்துவோம் ஆமா சின்னமனு அவள் ஒரு பெரிய காரணிக்கு யாருன்னு தெரியுமா ஆமா நான் என்ன உங்களை மாதிரி ஆளுந்திய ரேடியோ பத்தியல அங்க இங்க என்ன நிக்குது யார் வந்திருக்கா இவர் போறான்னு பார்த்து நிக்கிறதுக்கு தெரியுமா இந்த அளவு கேட்டேன் அதுக்கு எங்க வரது வர நீ ஒண்ணு அது வேற யார இல்ல பூங்கொடிக்கு அம்மே அப்பா என்ன கார்ல வந்தாங்களா ஓ அப்படியே உமா ஐயே நம்ம பாக்கல பத்துக்க அழகா போய் பேசிருக்கலாமே சரி அப்போ ஒரு பாத்து பேசிட்டு வந்துருமா இப்பவே போனா கரெக்டா போலாம் எங்கம்மா எங்க போறீங்க உங்க வீட்டுதான் விருந்துகாரே வந்திருக்கியாவ நீங்களே இன்னும் போவீங்களா எங்க வீட்டு விருந்துகாரையில யார் வந்திருக்கியா ராணி அக்கா உங்களே தெரியாதா உங்க சம்பந்தி வீட்டுல எல்லாரும் வந்திருக்கியாவலாம் ஐயா அப்படியா சரி போமா அப்ப போறேன் கூப்பிடு அவளை ஒண்ணும் கூப்பிடண்டா நான் உள்ள போய் பாக்கேன் யார் யார் என்ன பண்ணியானே அப்பல்லே தெரியும் நீங்க பேசாம இருங்க நல்லா யோசிச்சுக்க சாந்தி நம்ம பொண்ண குடுத்த இடம் கொஞ்சம் பொறுமையா தான் போனோம் பொண்ண குடுத்துட்டோமே நீ பொறுமையா போறதுல அந்த காலம் புரியுதா என் பிள்ளைய போட்டு அவைய கஷ்டப்படுத்திட்டு இருப்பாவ அத நான் பாத்துட்டு சும்மாயே போனான்னு சொல்றீங்க நீங்க அதான் சாந்தி பூங்குடிய கூப்பிட்டு விசாரிப்போம் அவளுக்கு தெரியல எங்க வீட்டுல என்ன நடக்குன்னு பக்கத்துல உள்ளவிய ஆயிரம் சொல்லுவாவ அதெல்லாம் நம்ப கூடாது அதான் நானும் சொல்லி முதல்ல அவளை கூப்பிட்டு விசாரிக்கதோட யார் யாரு என்னென்ன செய்யான்னு முதல்ல நான் போய் பாத்துக்கிட்டு வரேன் நீங்க இருங்க ஐயோ கடவுளே அடுத்த விய பக்கத்துக்காரே சொன்னதை நம்பி இவன் எங்க சண்டை போடியாலோ என்னமோ இங்கே என் பிள்ளைய காணல மருமோன வீட்டுல இல்ல போல வந்து இவ்வளவு நேரம் ஆகுது இவன் தங்கச்சி எங்க போனான்னு தெரியல சரி இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கெட்டிக்கிட்டு தான் எங்க போன முதல்ல சண்டைடாமல்யோ ஆமா அதுதான் பெரிய அதிசயமா இருக்கு ஆனா ஒண்ணு கொள்ளண்டி இப்படியே ஒரு வேலையும் செய்யாம லீவு நேரம் அழகா டிவி பாக்குது சூப்பரா இருக்கு பத்தியா ஆமா டி நல்லாதான் இருக்கு சூடு நேரம் வேற அன்னி ஒரு லெமன் ஜூஸ் ஒரு சர்பத்தோ கலக்கி தந்தா இன்னும் டேஸ்டா இருக்கும் கொஞ்ச நேரம் கலையட்டு அன்னிட்ட கலக்கி கேக்கலாம் கலக்கி தருவாவ அவிய ரெண்டு பிள்ளைகளும் ஒய்யார மாதிரி டிவி பாத்துட்டு இருக்கு என் பிள்ளை வேலை செய்துட்டா கிடக்கு காலையிலே வெளிய போனாவ அவிய வார முன்னாடி இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சு அத்தைய சந்தோஷப்படுத்திடணும் இது ஒண்ணு முடிஞ்சிட்டுனா அடுத்தது பாத்திரம் மட்டும் தான் கழுவ வேண்டியது கிடக்கும் வேற செடிகளுக்கு தண்ணி அடிக்கணும் அவ்வளவுதான் கடவுளே என் பிள்ளைதான் எல்லா வேலையும் செய்ய கண்ணுக்கு எதிராகவே காட்டி தந்துட்டே அப்போ பக்கத்துட்டு காரை சொன்னதெல்லாம் சரிதான் சே தெரியாம இப்படி ஒரு இடத்துல கொண்டு கொடுத்துட்டனே ஐயோ சாப்பாடு வந்தா எப்படி வடிக்கணும் அது கூட தெரியாதே நமக்கு கடவுளே கடவுளே இத பாக்கவா நான் இங்க வந்தேன் சரி இது வியாகட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து காய்கறி எடுத்து குழம்பு வைப்போம் எம்மா
எப்போ வந்தியே சொல்லவே இல்ல ஒரு ஃபோன் கூட பண்ணல மக்களே நீ எங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீயா ஏமா நான் ஒரு கஷ்டமும் படல நான் இங்க நல்ல ஜாலியா இருக்கேமா நிறுத்திட்டி ஜாலியா இருக்கலாம் ஜாலியா நான் வந்து வந்த நேரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எம்மா இது ஏமா கோபப்படுறிய நான் சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்கான்னு பாக்குறீங்களா காலையோட காஃபி இருக்கு பாக்குறீங்களா டேஸ்ட் பாக்குறீங்களா எவ்வளவு பாசமா வீட்டுல ஒரு வேலை கூட செய்யாம வளர்ந்த ஒன்ன இங்க வந்து எல்லா வேலையும் செய்ய வைக்காவ எம்மா என்ன யாரும் செய்ய வைக்கல நானா தான் செய்யேன் ஏன் உன் மாமியார் செய்ய வைக்கன்னு தெரிஞ்சா நான் போன வரம் ஒன்னும் கொடுமைப்படுத்துவாளோ அதுக்குதான் இப்படி சொல்றிய எம்மா அப்படி எல்லாம் இல்லம்மா உண்மையில நானா தான் செய்யேன் ராணிய மூளை ரெண்டு டிவி பார்த்து சிரிச்சுட்டு இருக்காவ நீ ஜூஸ் கலை குடுக்கணுமா சர்வத்து குடுக்கணுமா நீ நீங்க வீட்டு வேலை கரையட்டி எம்மா நீங்க தேவையில்லாம கோபப்படாதுங்க இந்த வீட்டுல எனக்கு எந்த வேலையும் கிடையாது ஆமா நானே என்ன கண்ணு முன்னாடி பார்த்தாச்சு இல்லையா இதுக்கு மேல எதுக்கு போய் சொல்லியா எனக்கு ராணி வரட்டு அவ எங்க போனா எம்மா அத்தை இப்பதான் வெளியே போனவ இப்ப வருவவ நீங்க பேசாம போய் இருங்க நான் உங்களுக்கு அப்பாயும் காஃபி எடுத்துட்டு வரேன் அவ வரட்டு இன்னைக்கு அவள்கிட்ட கேட்க போறேன்னு போக மாட்டேன் இல்லையா எம்மா எம்மா நில்லுங்க கடவுளே இவ என்ன பிரச்சனை பண்ணனே வந்திருக்கேன்னு தெரியலையே புள்ளவே புள்ளே வச்சுட்டு அரைஞ்சிட்டு போனா ஆளை காணல இன்னும் எப்படி வந்தீங்க அண்ணி வந்திருக்கான்னு சொன்னாவ அண்ணிய காணல எங்க அண்ணே இப்பதான் ராணி வந்தோம் அவ என்ன உள்ள பூங்கொடிய பாக்க போனா நீ எங்கம்மா போயிட்டு வரா பக்கத்து வீட்டுல லட்சுமி நடிச்சிருக்கல்யாணே அவளுக்கு மூணு ஒரு சமந்தம் பாத்திருக்கவளா அதான் என்ன யாருட்டு விசாரிக்க போனேன்னே சரினே இருங்க நான் போய் காப்பி ஏதாவது போட்டுட்டு வரேனே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நான் பிள்ளைய பார்த்துட்டு போலன்னு தான் வந்தேன் காப்பி எல்லாம் வேண்டாம் பின்ன இல்லையா பக்கத்துல உள்ள எல்லாரும் சொன்னாள் அப்ப எல்லாம் நான் நம்பல வீட்டுல வந்து பார்த்தவரையிலே தெரியுது நான் வெளியே போகும்போது பூங்குடி தூங்கிட்டு தான் இருந்தா அதனால அவ்வளவு கூட நான் தெரியாம தான் வெளியே போனேன் ஆமா நீங்க சொல்லாமதான் என் பிள்ளை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாளோ எம்மா சும்மா கோவப்படாதுங்கம்மா அத்தை என்கிட்ட எந்த வேலையும் செய்ய சொல்லல நீ நிறுத்திட்டி நான் போன வரம் ஒன்னாவ திட்டு வந்தா நீ இப்படி என்ன போய் சொல்லிய எனக்கு தெரியும் என்ன மக்களே என்ன வேலை என்ன ஆச்சு சொல்லு இல்லத்த நீங்க வெளியே போயிருந்தீங்க இல்லையா நீங்க வர முன்னாடி எல்லா வேலையும் செய்யணும்னு நான் எனக்கு எல்லாம் சமையலும் பண்ணத்த அவதான் சொல்லி செய்தான்னு சொல்லு எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க மணி நான் எந்த வேலையும் பிள்ளைகிட்ட செய்ய சொல்லல அப்படி அவ வீட்டோட வேலையில செய்தாலும் இந்த வீட்டு மருமகதான் செய்தா என்ன தப்பு ஓ என்ன தப்பா நீ பத்த ரெண்டு பிள்ளைல இருந்து டிவி பாத்துட்டு இருக்கு நான் பத்த பிள்ளைல இருந்து வேலை செய்யணுமோ சாந்தி நீ நிறுத்து தேவையில்லாம கோவப்பட்டு பிள்ளைங்க வேட்டில எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ எது நான் பிரச்சனை பண்ணியனா உள்ள போய் பாருங்க அந்த ரெண்டு பிள்ளைல இருந்து டிவி பாத்துட்டு இருக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத வா போலாம் என்னது இப்ப நம்ம என்ன நம்ம பிள்ளை இந்த நரகத்துல விட்டுட்டு போறதுக்கா அவளையும் கிளம்ப சொல்லுங்க ஒரே அடியா வீட்டு விட்டு போலாம் ஏமா நீ இப்படி எல்லாம் பேசுறீ அப்படி சொல்லாதீங்க என்ன எதுக்கு நீ நின்னு பாத்துட்டு இருக்கியா போ உன் சாந்தல எடுத்து பேக் பண்ணு வீட்டுக்கு போலாம் எம்மா ஏமா ஏன் என்ன ஆச்சு இப்போ உன் சாதனங்கள் எடுத்துட்டு கிளம்புன்னு சொன்னேன்டி பேசாம போ போய் கிளம்பிட்டு வா நீ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம் வீடியோ பாக்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா